வணக்கம். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து பரிகாரங்கள் பற்றி தெரியாது. அதனால் பரிகாரங்களை பற்றி தெரியாததுனால பரிகாரமே டோட்டல் வேஸ்ட்டு, பரிகாரம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், பரிகாரத்தை வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு ஒரு சாரார் வந்து இருக்காங்க. இது வந்து இந்த பிவி ராமனோட குரூப்பு, ஐகாஸோட குரூப்பு, அவங்கெல்லாம் வந்து பரிகாரத்தை பற்றி எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல், பரிகாரத்தை பற்றி எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது, அவங்களுடைய என்ன கருத்துக்களை பற்றி சொல்கிறது. இப்போ வந்து என்னுடைய பர்சனல் அனுபவங்கள் வந்து வேறு விதமாக இருக்குது. நானும் வந்து பரிகாரத்தை வந்து நம்பலை, நானும் வந்து பரிகாரம் வந்து டோட்டல் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் வந்து எங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் ஜெய்ஸ்ரீன் பேர். அவங்க கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு பேக் அண்ட் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வெப்சைட் வந்து திடீர்னு டவுன் ஆகிடும், திடீர்னு அப் ஆகும். அப்போ நான் அவங்கள கேட்டேன், அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க போய், நான் நிறையா விளக்கு போய் ஏற்றுவேன் சார் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது, ஓ பரிகாரங்கள் ஒரு சின்ன விஷயத்து கூட பண்ணலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாமி வந்து எனக்கு வந்து தெரியும், அவங்க பேர் மாலா மாமின்னு பேர். அவங்களுடைய பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப வெரி ஃபேட்டல் டிசீஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாமி வந்து தொடர்ந்து பரிகாரம் பண்ணி 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 அந்த பையன் வந்து எழுந்து வந்து உட்கார்ந்துட்டார். அந்த பையன் ஆல்மோஸ்ட் பேக் டு நார்மல் ஆகிட்டார். ஸோ இதுதான், இட் ரியலி ஸ்டக் மீ தட் பரிகாரங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பரிகாரங்கள் வந்து ஒரு லெவலில் வந்து வேலை செய்யுது, அது வந்து மக்கள் வந்து எடுத்து தான் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என் தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத போது சாய்பாபா கோயிலில் போயிட்டு பரிகாரங்கள் பண்ணும்போது நிறையா மிராக்குலஸாக நிறைய விஷயம் நடந்தது. அதனால் பரிகாரம் அப்படின்றதுக்கு வந்து ஒரே ஒரு சூக்ஷமந்தான், அதாவது பரிகாரத்தை வந்து ஜிம் மாதிரி பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும், விடாமல் பண்ணணும். அது குட்டியாக பண்ணாலும் பெருசாக பண்ணாலும் தொடர்ந்து பண்ண வேண்டும். அப்போது தான் அந்த பரிகாரங்கள் வந்து பலன் அளிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, சார் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து பரிகாரம் வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டாங்க. ஜெம் ஸ்டோன்ஸில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படி இப்போ உதாரணத்துக்கு வந்து கனக புஷ்பராகம் ஒரிஜினல் வாங்கணும்னா 10 லாக்ஸ் செலவு பண்ணும். ஸோ அதனால் இவங்க கொடுக்கறது எல்லாமே ஃபேக் ஜெம் ஸ்டோன்ஸ் தான். அந்த ஃபேக் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து அதோட வேலிடிட்டி பீரியடும் வந்து ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் தான் இருக்கும். சில பேருக்கு தான் ஜெம் ஸ்டோன் வந்து சூட் ஆகும். வீனஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஜெம் ஸ்டோன் சம்மந்தப்பட்டது வந்து சூட் ஆகும். பட் இப்போ வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து மெனி பீப்புள் சப்ஸ்கிரைப் டு த ஜெம் ஸ்டோன் பிகாஸ் அது வந்து ஈஸியாக ஒருத்தர்கிட்ட விற்றுலாம், அந்த கல் போட்டால் பெட்டராகிடுவீங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுவும் வந்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், பேர்ல் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ரெட் காலர் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், இன்ஃபேக்ட் டைமண்ட் போட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். இட் வாஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ். அந்த மாதிரி இப்போ பூஜை செய்கிற மாதிரி, ஹோமம் செய்கிற மாதிரி, அபிஷேகங்கள் செய்கிற மாதிரி இந்த பரிகாரங்கள் வந்து வேலை செய்யலை. ரெண்டாவது வந்து நானும் வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் நம்புவது. அந்த நியூமராலஜியில் வந்து பேர் கரெக்டாக வைக்கணும், பேர் அலைன்மெண்ட்டு கரெக்டாக வைக்கணுன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த பேர்னால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து முன்னுக்கு வருவார். பேர் வச்சுட்டா மற்ற பரிகாரங்கள், ஹோமம், பூஜை அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு மடத்தனமான விஷயம். என்னை பொறுத்த மட்டும்
பரிகாரம் அப்படின்றது வந்து மல்டிப்புளாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூமராலஜி யூஸ் பண்ணிக்கலாம், பரிகாரத்தில் வாஸ்து யூஸ் பண்ணிக்கலாம், விளக்கேற்றுறது யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹோமம் பூஜை பண்ணுறது ஏற்றிக்கலாம். அததுக்கு அது வந்து ஒரு இடம் இருக்கிறது. பட் பரிகாரத்துடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தொடர்ச்சி, விடாமுயற்சி, தொடர்ந்து அந்த பரிகாரங்களை செய்து கொண்டே வந்தால் பயங்கர பலன் அளிக்கும். இதுதான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெக்னிக். என்னுடைய ஜிம் மாஸ்டர் சொன்னார், சார் உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் இருந்தாலும் மூட் ஸ்விங் இல்லாட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கனாலும் சில நேரம் உடம்பு கோஆப்ரேட் பண்ணும், சில நேரம் உடம்பு வந்து கோஆப்ரேட் வந்து பண்ணாது, ஆனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஜிம்முக்கு வந்து வந்துடணும் அப்படின்னு சொன்னார். அதே தான் பரிகாரங்களும். பரிகாரங்கள் சில சமயம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து அதோடய இம்பேக்ட் வந்து தெரியாது, அந்த இம்பேக்டை வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஆனால் சில பேர் வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து வந்தார், அவர் கொஞ்சம் டிவி புகழான அஸ்ட்ராலஜர். அவர் என்ன கேட்டார், சார் 15 நாள் பூஜை பண்ணால் போதுமா, 11 நாள் பூஜை பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், 11 நாள் 15 நாள்லாம் பூஜை பண்ணால் வந்து இம்பேக்டெல்லாம் காட்டாது சார், அதெல்லாம் தெர் இஸ் நோ யூஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ பரிகாரங்கள்ன்றது மினிமம் 90 to 120 days பண்ணால் தான் விளக்கேற்றுறதோ பூஜை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை கோவிலுக்கு போயிட்டு வர்றதோ அந்த மாதிரி பண்ண தான் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து காட்டும். அது ஓவர் நைட்டில் பரிகாரங்கள் வந்து காட்டாது. காரணம் என்னென்னா இது வந்து எனர்ஜி ஒர்க்கு, அதாவது ஃபிசிக்கல் பாடி எர்த்லி பாடியிலேருந்து எனர்ஜி பாடிக்கு போய் அங்கேருந்து அது வந்து திரும்பியும் வந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் காலங்கள் ஆகும். ஒரு ஒரு கோஷமாக பெனட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அந்த மாதிரி பெனட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 27 நாளாவது ஆகும் ஒரு ஒரு கோஷத்தை பெனட்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதனால் இது வந்து பரிகாரங்கள் வந்து வேலை செய்யவில்லை அப்படின்றது கிடையாது, தொடர்ச்சியாக பரிகாரங்கள் வந்து செய்வதில்லை, அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து நிறைய பேர் கோவிலுக்கு போனாங்கன்னா அங்கே பிரசாதம் சாப்பிட்றது, கோவிலை சுற்றுறது, ஆனால் அது ஒரு நேம நிஷ்டையோடு பண்ணுறது கிடையாது, அதுதான் அதோடைய மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த நேம நிஷ்டையோடு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு 108 வாட்டி அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது வந்து இம்பேக்ட் வந்து காட்டும். இல்லை ஒரு 10 விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னிங்கன்னா இம்பேக்ட் வந்து காட்டும். இது ப்ராப்ளம் வந்து பரிகாரம் வந்து ஒரு சின்ன அகலை எடுத்து வச்சுட்டு அதை விளக்கேற்றிட்டு, அதுவும் இப்போ வந்து சாமி முன்னாடி நிறைய பேரை விளக்கேற்ற விடுறதில்லை, அவங்கள வந்து எங்கேயோ தூரக்க அந்த வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஏற்ற சொல்லும்போது அதில் வந்து இம்பேக்ட் வந்து பார்க்க முடியாது. அதனால் பரிகாரங்களை வந்து நேம நிஷ்டையோட சரியான ஒரு ப்ரப்போர்ஷனில் செஞ்சிங்கன்னா தான் அதோட இம்பேக்ட் வந்து காமிக்கும். தொடர்ச்சியாக செய்தல், ரெண்டாவது வந்து ஒழுங்காக செய்தல். இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு வார்ம்அப் பண்ணுறேன், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அப்புறமா அது ஒரு ருட்டீனில் பண்ணும்போது தான் அதுக்கான இம்பேக்ட் வந்து தெரியும். ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் சும்மா நானும் போனேன் கடமையே செஞ்சேன் அப்படி வந்து நிறைய இடத்துல முடியாது. ரெண்டாவது வந்து பரிகாரங்கள் வந்து பண்ணுற நேம நிஷ்டை வந்து ரொம்ப கம்மி. இப்போ கொடுமுடியில் போகிறீங்க, காலஹஸ்தியில் போகிறீங்க, சர்ப்பசாந்தி பூஜை அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சங்கல்பமே வந்து இண்டிவிஜுவலாக எடுக்க மாட்டாங்க, ஜென்ரலாக எடுப்பாங்க. நான் இது வந்து காமாட்சி கோவில்லையே பார்த்துருக்கேன். அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மம பார்த்த சனஸ்ட அப்படின்னு சொல்லிட்டு அறகுறையாக மந்திரத்தை சொல்லிட்டு அதுதான் சங்கல்பம் அப்படின்வாங்க. அஷ்டோத்திரம்ன்றது 10 நாமாவளி சொல்கிறது தான் அஷ்டோத்திரம் அப்படின்னு வச்சுட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது அதோட இம்பேக்ட் வந்து இருக்காது. அந்த சங்கல்பத்தையும் ஒழுங்காக செஞ்சு அந்த விளக்கேற்றுறதையும் ஒழுங்காக பண்ணும்போது தான் அந்த பரிகாரங்களுக்கு வந்து
மேசிவ் இம்பேக்ட் வந்து காமிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பரிகாரம் வந்து தொடர்ச்சியாக செய்தீர்களா, ஒழுங்காக செய்தீர்களா என்பதை வந்து பாருங்கள். இல்லை எங்களுக்கு ஒழுங்காக எப்படி பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பரிகாரங்கள் வந்து ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்றதையே வந்து சொல்லித்தரேன். இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து என்னென்னா பரிகாரங்கள் வந்து தொடர்ந்து செய்யும்போது ஒழுங்காக செய்வதாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அதே மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது பல மாற்றங்கள் நிகழும். அதாவது ஒருத்தர் வந்து பரிகாரம் செய்கிறாருன்னா அவர் இடம் மாறலாம், அவருடைய ஹேர் ஸ்டைல் மாறலாம், அவருடைய விஷயங்கள் மாறலாம், நிறைய விஷயங்கள் வந்து மாறலாம். அந்த மாற மாற தான் அந்த பரிகாரங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து அடுத்த லெவல் ஷிஃப்ட் ஆகிறது, அடுத்த லெவல் டெவலப் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சேஞ்சை வந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பரிகாரத்தில் வந்து இம்பேக்ட் வந்து காட்டாது. ஸோ இதுதான் நீங்கள் கிளியராக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஃபார்ம் லெவலில் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேஞ்ச் உள்ளே போகணும், அப்போ தான் முடியும். ஸோ இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து பரிகாரத்தை பற்றி தெரியணும்னா நான் ரெமிடியல் மெஷர்ஸ் இன் அஸ்ட்ராலஜி யூஸிங் காலச்சக்ரா அப்படின்னு வந்து நான் புக்கு வந்து எழுதியிருக்கேன், கிண்டில் எழுதியிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக வந்து கண்டிப்பாக யூஸ் செய்து கொள்ளலாம். அதில் வந்து ஃபார்ம் லெவலில் ஒரு பரிகாரம் எப்படி ஆக்ட் ஆகும், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏழு குடைவனுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறீங்க, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு பண்ணுறீங்க. அந்த கல்யாணம் நடக்கணும்னு தொடர்ந்து பரிகாரங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், நிறைய ஹாரோஸ்கோப் வரும். ரெண்டாவது என்ன, நிறைய பேர் கூப்பிடுவாங்க எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பையனை பிடிச்சிருக்குன்னு. அடுத்த ஸ்டேஜ் வந்து அது மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த பரிகாரங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து மூவ் ஆகும்போது தான் அந்த பரிகாரத்தோட இம்பேக்ட் வந்து பார்க்க முடியும். ஆனால் நானும் வந்து பரிகாரம் செஞ்சேன், நானும் காலகஸ்தி போனேன் அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. த இம்பேக்ட் ஆஃப் த பரிகாரத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பரிகாரங்களை வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க, விடாமல் செய்யுங்க, இம்பேக்டை பார்த்து செய்யுங்க. ஸோ இப்போ யாராவது வந்து ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. அது காரணம் வந்து அவங்களுக்கு பரிகாரத்தை பற்றி தெரியல, பரிகாரத்தை பற்றி புரியல, அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ பரிகாரத்தை வந்து பண்ணும்போது இம்பேக்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள்.